சொன்னாங்க. ஆனா வந்து இவ்வளவு பெரிய ஒரு கேக் எனக்காக அவன் அமுச்சு விடுவான் அப்படின்றது நான் நினைச்சு கூட பாக்கலமா கப்பா. இந்த பாரு எப்பவுமே நான் குடுக்கற விஷயங்கள் எல்லாமே வந்து எடுத்துட்டு போயிடுறாங்க. ஆனா இது எனக்கு மட்டும்தான். அப்படியா? எனக்கு மட்டும்தான் கேக் கேட்டுக்கோ. இந்த கேக் அவங்களுக்கு தானா? நீ அவங்களுக்கு மட்டும்தான் சொந்தமா? ஹாய், கேக் சூப்பரா இருக்கு. என்ன காரியத்தை கொடுத்துருக்க? அப்படியே எதெல்லாம் ஓகேடா? அது என்ன மூஞ்சில, அது என்ன அதை கட்டி வச்சிருக்க? என்ன மூஞ்சில அது? பிரியங்கா, இன்னைக்கு நான் தாளுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணிருக்கேன். மக்கப்பா என்னன்னு பாக்கணுமா? இங்க இருந்தே பாக்கலாம். அதுக்காக மூக்கு கிட்ட தான் போய் பாக்கணும்னு அவசியம் இல்ல. ஓ மை காட், கான்ட்ராக்ட கிழிச்சு போட்டாங்க. ரியாக்ட் பண்றாராமா? ரியாக்ட் பண்றாரு பாரு. லைவ்ல எடிட்டிங்லாம் பண்ண முடியாது புரியதா? அப்படியே ஸ்லோவாலாம் விழாது, நம்மளும் கீழே விழுந்துரும். என்னது இது? இத்தனை நாள் கான்ட்ராக்ட் கான்ட்ராக்ட் கான்ட்ராக்ட்னு சொன்னீங்கல்ல, அந்த கான்ட்ராக்ட கிழிச்சு போட்டேன். ஏன்னா இன்னைக்கு ஃபைனல்ஸ். இனிமேல் உனக்கும் எனக்கும் ஒண்ணும் கிடையாது. புரியுது? ரசிச்சு 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 நான் அந்த கான்ட்ராக்ட கிழிச்சு போட்டிருக்கேன். மூக்குத்தி முருகன், பிரியங்கா என்ன சொல்ற கடைசியா? கெட் லாஸ்ட். மக்களே, இதெல்லாம் பிளான். இவங்களா அந்த வீட்டுல வந்து பார்த்தா மேல் மாடியில் நான் தங்கிறேன், கீழ் மாடியில் நீ தங்கிறேன், ஏதோ பிளான் போட்டுறாங்க அவங்க. மக்கப்பா நான் என்ன செய்யறது? முடியாதுன்னு சொல்றாங்க, நான் என்ன பண்ணட்டும்? என் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மனசு கஷ்டமாகுதா? வெளில தான் கிடக்குது, போயிட்டு வரலாமா? ஜஸ்ட் கெட் லாஸ்ட் மா. மக்கப்பா என்ன, நாலு நாளைக்கு முடி செத்த மீன் மாதிரி வாய் ஆயிடுச்சு. துரோகம், துரோகம், நம்பிக்கை துரோகம, நம்பிக்கை துரோகம். அவளை நம்பி துளைத்து விட்டு என் நிம்மதியை யாருக்கா தெரியுமா? என் நிம்மதி போன இடம்
சுடரும் சுடுகின்றது எனது கைகள் மீட்டும் போது வீணை அழுகின்றது எனது கைகள் தழுகும் போது மலரும் சுடுகின்றது நம்பியது தவறு என்று என் நெஞ்சம் உணரும் வரை சரி நம்ம நிம்மதியை தேடி எல்லா இடத்துக்கும் போயிடும் போல இத நம்ம தரையில படுத்து உருண்டி அது மாதிரிலாம் ஏறி வந்து பார்க்கும் போது எனக்கு கஷ்டம். தலையில படுத்து உருண்டவர்கள் எப்படி பாடினார் அப்படின்றத உங்களுடைய கைத்தட்டல் மூலமா தெரிந்துகிட்டோம். சோ இப்ப ஜட்ஜஸ் பெனி சார் முருகன் பயங்கரமா இருந்துச்சு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ். ஆக்சுவலி இந்த படமும் நான் சின்ன வயசுல நான் பார்த்திருந்தேன். அந்த அந்த டைம்ல இந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு நீங்க எடுத்து பாடினது ரொம்ப 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 அருமையா இருந்துச்சு உங்களோட பெர்ஃபார்மன்ஸ். மக்கள் இன்னும் கொஞ்சம் கைத்தரணும் பிளீஸ் முருகனுக்காக. இது
சிவாஜி சாருக்கு வந்து ஒரு ஒரு பெரிய பெரிய ட்ரிபியூட் நீங்க பண்ணிட்டீங்க இன்னைக்கு. அது ரொம்ப ரொம்ப அருமையா இருந்துச்சு பாக்குறதோ. அது மட்டும் இல்ல, இன்னொரு ரவுண்ட் இருக்கு. ஆல் தி பெஸ்ட், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்க. இதே மாதிரி நீங்க பாடிட்டே இருக்கணும், வாழ்க்கை முழுசா நீங்க நல்ல ஒரு சிங்கரா வரணும். ஆல் தி பெஸ்ட் முருகன். தேங்க்யூ சார். அனந்த் சார், முருகன் சார், இந்த பெரிய பிரம்மாண்ட ஆடிட்டோரியம்ல குரல் கேட்கறதுக்கு எப்படி இருக்கு தெரியுமா? பெரிய ஆகாயத்துல சூரியன் மாதிரி இருக்கு. அப்படி அடிக்குது அந்த ஸ்ருதி சுத்தம். இந்த மாதிரி குரல் எல்லாம் இப்ப கேட்கறது இல்ல முருகா. அந்த பழைய ஞாபகத்தை கொண்டு வரதுக்கு பெரிய நன்றி. இந்த மாதிரி குரல் காப்பாற்ற வேண்டியது. சூப்பர், தேங்க்யூ சார், சூப்பர், சூப்பர்.